விடுதலை போராட்ட வரலாறு தெற்கிலிருந்து தான் துவங்க வேண்டும் அப்படின்னு ஏதோ ஒரு புதுசாக ஒரு அரிய கண்டுபிடிப்ப அவர் சொல்லியிருக்கார். ஆளுநர் இப்படி வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற மருது சகோதரர்களுடைய ஒரு விழாவில் மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாடு பாடநூல்களில் தமிழ்நாடு விடுதலை போராட்ட வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு. அதாவது ஆளுநர் அவர்கள் இதே மாதிரி பாடநூல்களிலும் ஆட்சியிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு பேச்சு, குற்றச்சாட்டு. ஒன்று, அவர் வந்து இந்த பாடநூல்களையெல்லாம் வாசித்துட்டு அதுக்கப்புறம் இந்த கருத்தை சொல்லியிருக்கணும், அல்லது பாடநூல்களை நடத்துகிற ஆசிரியர்கள்ட்ட இந்த கூப்பிட்டு இந்த விவரங்களையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்கணும். எதுவுமே செய்யாமல் பொத்தாம் பொதுவாக வந்து அவர் பாட்டுக்கு தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள், விடுதலை போராட்ட வரலாறு தெற்கிலிருந்து தான் துவங்க வேண்டும் அப்படின்னு ஏதோ ஒரு புதுசாக ஒரு அரிய கண்டுபிடிப்பை அவர் சொல்லியிருக்கார். ஆனால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய புத்தகங்களில் 6ஆம் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறுகள் எவ்வாறு மாணவர்களுக்கு விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 6ஆம் வகுப்பில் வந்து மகாத்மா காந்தி தொடங்கி அண்ணல் அம்பேத்கர் மற்றும் வட இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் உட்பட 7ஆம் வகுப்பில் பார்த்திங்கனாக்கா வாவு சிதம்பரம் பிள்ளை மற்றும் வாஞ்சிநாதன் போன்ற நமது தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள், 7ஆம் வகுப்பில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அது மாதிரி குயிலி மருது சகோதரர்கள் ஒண்டி வீரன் பூலித்தேவன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ மருது சகோதரர்கள் எல்லாருடைய வரலாறுகளும் 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த வகுப்பில் எவ்வளோ என்னென்ன பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்த அறிக்கையில் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற நம்ம குடியரசு தின அணிவகுப்பில் வந்து நம்ம தமிழ்நாடு விடுதலை போராட்ட வீரர்கள் அடங்கிய அந்த வாகனங்கள் வந்து ஒன்றிய அரசு நடத்தின அந்த ஊர்வலத்தில் புறக்கணிக்கப்பட்டது. அதில் வந்து மருது சகோதரர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த சிலைகளோட வரலாறுகள் அதில் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் அதை ஊர்வலத்தில் கலந்துக்க விடாமல் செஞ்சது ஒன்றிய அரசு. ஆனால் அது திரும்ப அந்த வாகனத்தை தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி தமிழ்நாட்டைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாற்றை தமிழ்நாடு முழுவதும் தெரிவிக்க வச்சவர் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர். அதே மாதிரி பாடநூலில் வந்து எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்படி தமிழ்நாடு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் செய்கின்ற அந்த பணிகள், அவர்களை கௌரவிக்கின்ற விதம், ஒவ்வொரு சுதந்திர தினத்தை அன்னைக்கும் குடியரசு தினத்தை அன்னைக்கும் மாவட்ட ஆட்சியாளர்கள் தலைமையில் அந்த மாவட்டத்தில் இருக்க சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த இடத்துக்கே வரவழைத்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள், வர முடியாதவங்களை வீட்டுக்கு போய் அவர்களை சிறப்பு செய்கின்ற அந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஆளுநர் இப்படி வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால தான் வந்து பாடநூலில் இருக்கக்கூடிய எல்லா விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறுலையும் உங்களுக்கு தொகுத்து இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் ஆளுநர் வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லதாக தான் தெரியுது. அதனால தான் எங்கள் தமிழக முதல்வர் வந்து இந்த ஆளுநரே தொடர்ந்து இருக்கட்டும், குறிப்பாக 2024 தேர்தல் வரைக்கும் இந்த ஆளுநரே தொடர்ந்து இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார்.
எதுக்காக சொன்னார்னா, ஆளுநர் வந்து இப்படி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்ல 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 உண்மையை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால் வந்து இந்த ஆளுநரே தொடர்ந்து இருப்பது ரொம்ப நல்லது. காரணம், எடுத்தோன்ன ஒரு நாள் தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும், தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னாரு. உடனே தமிழ்நாடுங்கிற வரலாறை பற்றி நாங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு அவர் தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் வள்ளலார் வந்து சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு ஒரு கருத்தை சொன்னார். உடனே வள்ளலார் வந்து எப்படியப்பட்டவருங்கிறத நாங்கள் சொல்லி, மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்ல வள்ளலாரை, சமூக நீதியை காத்த வள்ளலாரை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அவர் தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. ஆரியம் திராவிடம் என்பதெல்லாம் இல்லை, கட்டுக்கதைன்னு ஒரு கருத்தை சொன்னார். இன்றைக்கி அந்த ஆரியம் திராவிடத்தை பற்றி நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்கிறதுக்கு அவர் தான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு வகையில் ஆளுநர் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கார். கொள்கை பரப்பு செயலாளர் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஆளுநர் வந்து எதிர்ப்பிட்டு போட்டு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. அதனால் இந்த ஆளுநரே தொடர்ந்து இருக்கணும்னு எங்கள் தமிழக முதல்வர் சொன்னதை நானும் வரவேற்கிறேன். அதனால் ஆளுநர் வந்து திராவிடம்ங்கிற அந்த பழுத்த மரத்தின் மீது பொய்ங்கிற அந்த கற்களை தொடர்ந்து வீசி அந்த மரத்தை எப்படியாவது கீழே தள்ளிடணும்னு ஐடியா பண்ணுறாரு. ஆனால் கற்களை அவர் வீச வீச அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நல்ல கனிகள், சமூக நீதி, சமத்துவம், மகளிர் விடுதலை போன்ற திராவிட சிந்தனையின் கனிகள் எல்லாம் மக்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இதனால் அந்த திராவிட சிந்தனையையோ அந்த திராவிட சித்தாந்தத்தையோ எந்த விதத்திலும் சாய்த்து விட முடியாது, அது தொடர்ந்து நிலைத்து நிற்கும்ங்கிறது தான் இன்றைக்கி நான் பத்திரிகையாளர்கள்ட்ட தெரிவிக்க வேண்டிய முக்கியமான கருத்து. இப்போ நான் கொடுத்துருக்கிறதே ஒரு வெள்ளை அறிக்கை தான். நீங்கள் இப்போ ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றியும் அந்த பாட புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறங்கிறது தெளிவாக இருக்குது. ஏறக்குறைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழக விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாருடைய பட்டியலும் கொடுத்துருக்கணும். அது எந்தெந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, எப்படி இடம்பெற்றிருக்கிறதுங்கிறத நீங்கள் பாட புத்தகத்தை வாங்கி வாசித்து அதை மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தம்பி அண்ணாமலை பாடப்புத்தகத்தை உட்காந்து பொறுமையாக படித்தார்னா அதுவே ஒரு வெள்ளை அறிக்கையாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து.